இந்தியாவினை பகைத்தமையினால் உண்டான விளைவு ரணில் ஆதங்கம். காலிமுகத்திடலில் அமைதி வழியில் தீப்பந்த போராட்டம். பிரித்தானியா சென்ற மற்றமொரு இலங்கை அணி வீரர் மாயம். இலங்கையில் கோவிட் மரணங்கள் அதிகரிக்கக்கூடும், சுகாதார திணைக்களம் எச்சரிக்கை. 22வது பொதுநலவாய விளையாட்டுப் போட்டி வெண்கலப் பதக்கம் வென்ற இலங்கை வீரர். பவுனியா படுகொலை, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 7 பேர் கைது. நாடாளுமன்ற பாதுகாப்பு செயற்பாட்டிலிருந்து ட்ரோன் விபத்து. ஜாழ் பல்கலையில் சர்வதேச தமிழியல் ஆய்வு மாநாடு, மூத்த தமிழ் புலமையாளர்கள் கௌரவிப்பு. போலந்தில் புதைக்கப்பட்ட 10 டன் தங்கம் தோண்டி எடுக்க கிடைத்தது அனுமதி. பெர்லின் ஸ்ரீ மயூராபதி முருகனாலய மகோத்சவம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 25ஆம் தேதி தேர் திருவிழா இடம்பெற உள்ளது. முன்னையோ அரசாங்கம் திருகோணமலை எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய முற்பட்ட போது பலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவற்றை இந்தியாவிற்கு விற்பனை செய்வதாக தெரிவித்து அந்த திட்டத்தை கைவிடுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த அபிவிருத்தி நடவடிக்கை இடம்பெற்றிருக்குமானால் இன்று எரிபொருள் வரிசைகள் இருந்திருக்காது என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று ஆற்றிய கொள்கை பிரகடன உரையின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், எமக்கு இந்தியா வழங்கிய உதவிக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். இன்று எரிபொருள் நமக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. அதனை தீர்ப்பதற்காக நாம் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம். இலங்கையை கட்டியெழுப்ப நீண்டகால தீர்வு திட்டம் தேவைப்படுகின்றது. பொருளாதாரத்தை ஸ்திர நிலைக்கு கொண்டு வர வேண்டும். எதிர்காலத்தில் நாம் செய்ய இருக்கும் காரியங்களை இனிவரும் காலங்களில் நாடாளுமன்றத்தில் அறிவிப்போம். IMF உதவிகளை பெற்று இம்மாதம் முடிவதற்கு முதல் உதவிகளை பெற்றுக்கொள்வோம். இலங்கையின் வரலாற்றின் படி மீண்டும் அனைத்து நாடுகளுக்கும் அரிசி ஏற்றுமதியாளராக நாம் மாறுவோம். பொருளாதார பிரச்சினைகளினால் வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் இல்லாமல் போயுள்ளன. ரூபாயின் பெறுமதியும் விழுந்துள்ளது என்றார். காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீப்பந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்வரும் 5ஆம் தேதி மாலை 5 மணிக்கு முன்னதாக காலிமுகத்திடலில் அமைக்கப்பட்டிருக்கும் போராட்டக்காரர்களின் கூடாரங்கள் அகற்றப்பட வேண்டும் என காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் ஆர்ப்பாட்ட இடம் என பெயரிடப்பட்டுள்ள பகுதியில் அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தின் பர்மிங்ஹாமில் நடைபெற்ற 22வது பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை அணியில் இடம்பெற்றிருந்த 3வது நபர் காணாமல் போயுள்ளதாக அணி நிர்வாகம் நேற்று தெரிவித்துள்ளது. இலங்கையின் மல்யுத்த அணியைச் சேர்ந்த வீரர் ஒருவர் COVID-19 சாதகமாக முன்னர் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன தடகள வீரர் ஆகஸ்ட் 6ஆம் தேதி மல்யுத்த போட்டியின் முதல் சுற்றுப் போட்டியில் பங்கேற்க இருந்தார். முன்னதாக இலங்கை ஜூடோ வீரர் ஒருவரும் ஜூடோ அணியின் அதிகாரி ஒருவரும் காணாமல் போயிருந்தனர். காணாமல் போன மல்யுத்த வீரர் நேர்மறை சோதனைக்கு பிறகு பொதுநலவாய விளையாட்டு மருத்துவ மையத்திற்கு மாற்றப்பட்டார். பின்னர் அவர் 2வது சீரற்ற சோதனையில் தேர்ச்சி பெற்ற பிறகு விடுவிக்கப்பட்டார். இருப்பினும் இலங்கை அணி நிர்வாகம் அவரை மையத்திலிருந்து அழைத்துச் செல்ல வந்தபோது தடகள வீரரை காணவில்லை. பொதுநலவாய விளையாட்டு பாதுகாப்பு திணைக்களம் காணாமல் போன இலங்கை தடகள வீரர் தொடர்பில் எச்சரித்துள்ளதுடன் விளையாட்டுப் போட்டிகளிலிருந்து மேலும் சில விளையாட்டு வீரர்கள் காணாமல் போனமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கோவிட் நோய் தொடர்பில் சுகாதார திணைக்களத்தினரால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றாவிட்டால் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்புடன் இறப்பு எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்த்தன இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் நோயை தடுப்பதற்கு பொதுமக்களின் ஆதரவு மிகவும் அவசியம் என்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தேவைக்கேற்ப முகக்கவசம் அணிந்து நோய் தடுப்பு மருந்துகளை பெற்றுக்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 3வது மற்றும் 4வது தடுப்பூசி போடாதவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனை அல்லது சுகாதார மருத்துவ அலுவலர் அலுவலகத்திற்கு சென்று தடுப்பூசி அளவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். தடுப்பூசி போடுவதால் மக்கள் கோவிட் நோயால் இறப்பதை முடிந்தவரை தடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கல்கள் மற்றும் இறப்பு அபாயத்தை குறைக்க தடுப்பூசி போடுவது முக்கியம் என்றும் அவர் கூறினார். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருபவர்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்பவர்கள், சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கட்டாயம் தடுப்பூசி போட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 22வது பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியில் இலங்கைக்கு முதல் வெண்கலப் பதக்கம் கிடைத்துள்ளது. 100 மீட்டர் ஓட்டப் போட்டியின் இறுதிப் போட்டியில் இலங்கை வீரரான ஜுவன் அபேகோன் வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார்.
இவர் தனது தூரத்தையோடு எடுத்த நேரம் 10:14 பதிவாகியுள்ளது. இதன் மூலம் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் 100 மீட்டர் ஓட்டப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று முதல் இலங்கை வீரர் என்ற சாதனையுடன் யுவன் அபேகோன் ஏற்படுத்தியுள்ளார். இதேவேளை பெர்மிங்ஹாம் 2022 பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்களுக்கான F42, 44, 61, 64 தட்டறிதல் பாரா போட்டியில் இலங்கையில் பாலித கல்ககவெல கெதர வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பவுனியா ஆஜிபுரம் பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சுட்டும் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 31 மாலை குறித்த நபரை தேடிச் சென்று ஆயுதம் தாங்கிய குழு ஒன்று அவரை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அவர் இடியன் துப்பாக்கியால் சுடப்பட்டும் அதன்பின் வாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலையாளிகளால் இவரது கை வெட்டி எடுத்துச் செல்லப்பட்டு பிறிதொரு இடத்தில் வீசப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ரஞ்சா என்று அழைக்கப்படும் ஜோன்சன் வயது 30 என்ற இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவராவார். குறித்த சம்பவம் தொடர்பில் சிதம்பரபுரம் காவல்துறையினருடன் இணைந்து வவுனியா பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரும் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். குறித்த விசாரணைகளை அடுத்து தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட இடியன் துப்பாக்கி சிதம்பரபுரம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து வவுனியா பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் 4 வாள்கள் ரத்தம் தோய்ந்த ஆடைகள் என்பன மீட்கப்பட்டுள்ளதுடன் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு கண்காணிப்பு செயற்பாட்டில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த ட்ரோன் ஒன்று விபத்துக்குள்ளாயுள்ளது. நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் துசான் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளை கண்காணிக்கவென விமானப்படையினரால் ட்ரோன் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் புதிய அமர்வு நடைபெற்ற நேற்றைய தினம் பாதுகாப்பு கண்காணிப்பு பணிகளில் பறக்கவிடப்பட்டிருந்த ட்ரோன் விமானம் ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழியல் மற்றும் தமிழிசை வளர்ச்சிக்கென சிங்கப்பூர் எஸ்ரேட்டர் கந்தையா கார்த்திகேச நிதியத்தின் அனுசரணையுடன் யாழ் பல்கலைக்கழக தமிழ் துறையினரால் நடாத்தப்பட்ட 3வது சர்வதேச தமிழியல் ஆய்வு மாநாடு நேற்று யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் இடம்பெற்றது. ஈழத்து தமிழியல் மரபும் மாற்றமும் என்ற கருப்பொருளில் இடம்பெற்ற இந்த ஆய்வு மாநாட்டில் முன்னாள் துணைவேந்தர்களான பேராசிரியரின் சண்முகலிங்கன், வாழ்நாள் பேராசிரியர் போ பாலசுந்தரம் பிள்ளை, முன்னாள் துணைவேந்தரும் வவுனியா பல்கலைக்கழக வேந்தருமான பேராசிரியர் சு மோகனதாஸ், பீடாதிபதிகள், பேராசிரியர்கள், துறைத்தலைவர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள், பணியாளர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தமிழியலுக்கு தொண்டாற்றி மூத்த தமிழ் புலமையாளர்களான திருமதி வள்ளியம்மை சுப்பிரமணியம், செல்வி ஜோகலட்சுமி சோமசுந்தரம், திருமதி புனிதவதியார் சிவக்கொழுந்து, திருமதி மங்கையற்கரசி நடராசா ஆகியோர் அவர்களின் அரும்பணியை பாராட்டி கௌரவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. போலந்தில் 18வது நூற்றாண்டு அரண்மனையொன்றில் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் 10 டன் தங்க புதையலை தோண்டியெடுக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 2வது உலகப்போர் இடம்பெற்ற வேளை ரஷ்ய ராணுவத்தின் நடவடிக்கைகளை முறியடிப்பதற்காக நாஜி நிர்வாகம் திரட்டிய நிதியின் ஒரு பகுதி இதுவென கூறப்படுகின்றது. செல்வந்தர்களான ஜெர்மனியர்கள் நாஜிகளின் புரொடெக்ஷன் குவார்டன் அமைப்புக்கு பொருளுதவி மற்றும் நிதியளிக்க கட்டாயப்படுத்தினர். இதனையடுத்து காவல்துறை தலைமையகத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்த பெட்டகமானது திடீரென்று மாயமானது. அதுவே தற்போது போலந்தின் வரோக்லா நகருக்கு அருகாமையில் புதைக்கப்பட்ட நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த புதையல் தொடர்பில் எழுதப்பட்டிருந்த குறிப்புகளும் அதனை உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.